एलजे फैमिली எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறேன் எல்ஜேஸ்ம்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன் வசந்தி சதாசிவம் சொல்லிருக்காங்க நம்மளோட எல்ஜே ஃபேமிலில நிறைய வசந்தி இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஆர்டன் சப்போர்ட்டர்ஸ் நமக்கு सो அவங்க சொல்லிருக்கிறது என்னன்னா வியூஸ் பப்ளிசிட்டிக்காக நீங்க ட்ராஷ் கண்டென்ட் வேஸ்ட் கண்டென்ட் பப்ளிஷ் பண்றது இல்ல உங்க தொலைநோக்கு பார்வையில நிலையா இருக்கீங்க தேங்க்ஸ் அண்ட் கீப் ராக்கிங்னு சொல்லிருக்காங்க थैंक यू so much வசந்தி ஆமா உண்மைதான் என்னோட தொலைநோக்கு பார்வையில நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் என்னோட தொலைநோக்கு பார்வை பாத்தீங்கன்னா நம்மளோட எல்ஜே ஃபேமிலில 10 லட்சம் பேருக்கு கரியர் சக்சஸை கொண்டு வந்து தரதான் நான் ஒரு கரியர் கோச் என்னோட எக்ஸ்பர்டீஸ் வந்து ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஓகேவா நான் கரியர் கவுன்சிலிங் வேற அது வந்து நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறது என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்றது அந்த மாதிரியான ஆங்கிள்ல வரும் கரியர் கோச்சிங்ன்றது உங்களோட ப்ரொஃபஷனல் இம்ப்ரூவ்மென்ட்ல வரும் ஓகேவா சோ அந்த விஷயங்கள்ல நான் மினிமம் 10 லட்சம் பேருக்காவது நம்மளோட எல்ஜே ஃபேமிலில அவங்களோட கரியர் சக்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணனும் அப்படின்றதுதான் அந்த தொலைநோக்கு பார்வை தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா என் கண்ணு முன்னாடி இருக்கு எப்பவுமே நான் சொல்லுவேன்ல கீப் யுவர் ஐஸ் ஆன் தி பிரைஸ் அப்படினு சொல்லிட்டு யா இதுதான் என்னோட தொலைநோக்கு பார்வை இந்த ஒரு விஷன்ல தான் நான் வந்து தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கேன் என்னோட மைண்ட் செட்ல எப்படின்னா நம்ம பாக்கும்போது ஓகே இவங்களுக்கு இவ்ளோ வியூஸ் வருது அதுக்கு அவ்ளோ வியூஸ் வருது அப்படின்லாம் டீம்ல இருந்து எனக்கு இன்புட்ஸ் கொடுக்கும்போது கூட இல்ல ஓகே ஓகே முதல்ல யாரு மாரத்தான்ல ஓடுறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல கடைசில யாரு ஃபர்ஸ்ட் வராங்க அப்படின்றது தான் முக்கியம் அந்த ஒரு டயலாக தான் நான் அவங்க கிட்ட சொல்லுவேன் இது வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் கிடையாது இது ஒரு மாரத்தான் இல்லையா இங்க வந்து நான் அவங்க கிட்ட அடுத்த 10 20 30 40 வருஷத்துக்கு உங்க கண்ணு முன்னாடி வர போறேன் உங்க கூட வந்து தினமும் கலந்துரைய ஆட போறேன் நம்மளோட எல்ஜே ஃபேமிலில வந்து இப்போ ஒரு 20 வயசுல இருக்கீங்க எங்கட 30 40 வயசுலயும் என்னோட தொடர்ந்து பயணிக்க போறீங்க இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் knit கம்யூனிட்டியா ஒரு பியூட்டிஃபுல்லான எல்ஜே ஃபேமிலியா நான் உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னோட லாங் டர்ம் விஷன் அதுக்கு என்ன தேவை அதுக்கு என்ன தேவை இந்த ஒரு பர்టిక్యులர் क्वेश्चन நான் ஆன்சர் பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணதா இந்த ஒரு பர்టిక్యులர் மைண்ட் செட் டாபிக் பத்தி நான் பேசும்போது அவங்களோட லைஃப்ல நம்மளோட எல்ஜே ஃபேமிலியோட லைஃப்ல நான் ஒரு தாக்கத்தை உருவாக்குறேனா இந்த ஒரு பர்టిక్యులர் இங்கிலீஷ் டெவலப்மென்ட்ல நான் ஒரு வீடியோ பண்ணும்போது அவங்களோட क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணும்போது இல்ல எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு அது உங்க கிட்ட ஷேர் பண்ணனும் அப்படி நினைக்கும்போது உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மென்ட்ல நான் என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்குள்ள விளைவிக்கிறேன் உங்களோட மைண்ட் செட்ல உங்களோட ஸ்கில் செட்ல நான் தொடர்ந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கேனா அந்த ஒரு தாட்ல அவேர்னஸ் அந்த விழிப்புணர்வு உங்ககிட்ட கொடுத்துட்டே இருக்கேனா ஏய் உன்னோட ஸ்கில் செட் உன்னோட மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் தொடர்ந்து வேலை பாரு அதில் தொடர்ந்து வேலை பாரு இங்கே பாரு இவ்வளோ பேர் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவங்க நிஜமாவே ஒரு சக்ஸஸ் பார்த்துருக்காங்க உன்னாலையும் முடியும் அப்படின்றத தொடர்ந்து நம்மளோட எல்ஜே ஃபேமிலி கூட நான் கொண்டு போய் சேர்த்துட்டே இருப்பேன் அதுதான் என்னோட முக்கியமான பணியாக பார்க்குறேன் அதுக்கு கண்டிப்பாக இதை நான் செய்யணும் அப்படின்னா இங்கே ட்ராஷ் கண்டென்ட்டுக்கு வேலையே இருக்காதுல்ல நான் என்னோட மனசுலேருந்து நான் பேசும்போது ஒரு வார்த்தையுமே நான் உங்களோட கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணும்போது ஒரு விஷயமே எப்படி வரும் அப்படின்னா இதனால அவங்களுக்கு என்ன விளைவு இதனால எனக்கு என்ன விளைவு இதுல நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி என்னோட பிரில்லியன்ஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பார் நான் எவ்வளோ ஒரு பிரில்லியன்ட்னு காமிக்கிறேன் பார் அப்படிலாம் எனக்கு தேவையே கிடையாது ஏன்னா இங்கே முக்கியமான ஆள் நீங்கள் இங்கே முக்கியமான ஆள் என்னோட எல்ஜே ஃபேமிலி இங்கே யாருக்கு நான் சர்வ் பண்ணுறேன் இங்கே நான் யாருக்கு சர்வ் பண்ணுறேன் என்னோட எல்ஜே ஃபேமிலிக்கு நான் சர்வ் பண்ணுறேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சர்வ் பண்ணுறேன் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்னோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கிறதால என்னோட தொலைநோக்கு பார்வையில் நான் ரொம்ப ரொம்ப ஆணித்தரமாக இருக்கிறதுக்கு எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் இல்லையா ஹவு டு ஃபைண்ட் யுவர் காலிங் அப்படின்ற ஒரு வீடியோ அதுக்கும் எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அதை நிறைய பேர் பார்த்துட்டு நீங்கள் இந்த ஒரு வீடியோ பண்ணதால் இதே மாதிரி நான் என்னோட விஷனை நான் செட் பண்ணியிருக்கேன் இதுதான் என்னோட விஷன் அப்படின்லாம் நிறைய இமெயில்ஸ் நம்மளோட எல்ஜே ஃபேமிலிகிட்டருந்து தொடர்ந்து எனக்கு வந்துட்டு நான் இருக்குது அந்த வீடியோ நான் இங்கே லிங்க் பண்ணுறேன் ஹவு டு ஃபைண்ட் யுவர் காலிங்ன்ற வீடியோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக அந்த வீடியோவும் செக் பண்ணுங்கள் வியூஸ் பப்ளிசிட்டிக்காக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது அந்த ஒரு 2 மினிட் ஃபேம்காக தான் இல்லையா அந்த 2 மினிட் ஃபேம் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுது இப்போ வந்து ஒரு டிக்டாக்லேயோ யூடியூப்லேயோ கூட வந்து நிறைய ட்ராஷ் கண்டென்ட் நம்ம பார்க்குறோம் ஏன்னா வந்து அது ஒரு நாளில் வைரலாகி அடுத்த நாள் முடிய போகுது எனக்கு ஒரு நாள் வைராலிட்டி தேவையில்லை ஓகேவா ஏன்னா என்னோட எல்ஜே ஃபேமிலி யாரு அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் உங்களோட ஒரு குணாதிசயம் என்ன உங்களோட பண்பு என்ன நீங்க என்ன மாதிரி மைண்ட் செட் உள்ள ஆள் என்ன மாதிரி விஷயங்களை நீங்க வளர்த்துக்க விரும்புறீங்க நீங்க ஏன் என் கூட இவ்வளோ கனெக்டடா ஃபீல் பண்றீங்க எல்லாமே எனக்கு தெரியும் ஏன்னா நான் பேசிட்டு இருக்கிறது என்ன மாதிரியே இருக்க என்ன மாதிரியே ஃபீல் பண்றேன் என்ன மாதிரியே தாட்ஸ் இருக்க நான் என்ன மாதிரியே இருக்க ஒருத்தர்கிட்ட தான் பேசுறேன் ஓகேவா ஆனா அது அட்லீஸ்ட் 1000 பேருக்காவது இந்த யூடியூப் ஆம்பிளிஃபை பண்ணி ரெசனேட் பண்ண வைக்குது So என்னோட எல்ஜே ஃபேமிலி அப்படின்றது என்னோட மிரர் இமேஜை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு என்ன, நான் யார், நான் ஒரு இன்ட்ரோவர்ட், நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், நான் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையிலேருந்து நான் வந்திருக்கேன். என்னோட அப்பா அம்மா லவ் மேரேஜ், அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை, அவங்க அடி மட்டத்துலேருந்து அவங்களோட லைஃப்பை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது. அவங்கக்கிட்ட பெரிய ஸ்கூலில் என்னை சேர்க்குறதுக்கு காசு இல்லை, அதனால தான் எங்களெல்லாம் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் அவங்க சேர்த்து படிக்க வச்சாங்க. அப்புறம் அவங்க படிப்படியாக முன்னேறினாங்க அப்படின்றது, அது நான்லாம் 10 வயசு கடந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு அடுத்தடுத்த நிலை கிடைக்குது அவரோட ஜாபில். அவர் மட்டும்தான் ஒரு ஏர்னிங் மெம்பர் எங்களோட ஃபேமிலியில். அப்படி இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டங்களையும் மீறி, அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மீறி நம்ம எதுக்காக பாடுபடுறோம்? நம்மளுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எனக்கு இந்த கரியர் கோச்சிங் அப்படின்ற ஒரு ஸ்கில் கொடுத்துருக்காரு. நம்ம பேரண்ட்ஸை பார்த்தா வளருவோம்ல, அவங்க எதுவுமே வேலைக்காகாது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளும் அந்த ஒரு மைண்ட் செட்டை கொண்டு இருப்போம். நம்மளால் முடியும், நம்ம முன்னேறி காட்டணும், நம்மளால் முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களோட குடும்பத்தை முன்னேற்றத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்காக எல்லாத்தையுமே செஞ்சாங்க. பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு இந்த கரியர் கோச்சிங் அப்படின்ற ஒரு ஸ்கில்லை நான் ரொம்ப சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிட்டேன். அதில் நான் நிறைய அரும்பாடுபட்டு என்னையே நான் அதில் வளர்த்துக்கிட்டேன். இப்போ எனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறது. ஓகேவா? இந்த ஸ்கில் செட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நான் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையுமே பார்க்குறேன். இன்றைக்கி நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா அதில் 90% பேருக்கு தெரிஞ்சது நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்டரி மூலமாகவும் நம்மளோட இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் வீடியோஸ் பெரிய அளவுக்கு ரீச் ஆனதாலையும் தான். ஆனால் இங்கிலீஷுமே ஒரு ஸ்கில் தான் இல்லையா? இந்த ஒரு ஸ்கில்லை நீங்கள் எப்படி உங்கள் கரியருக்கு யூஸ் பண்ண முடியும், உங்களோட கரியரை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும், அதில் நான் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கேன். அதுக்கு நான் நிறைய விஷயங்கள் படிக்கணும், அதுக்கு நிறைய விஷயங்கள் அதை பற்றி கற்றுக்கணும், அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணணும். இப்போ எங்கே இந்த இண்டஸ்ட்ரி போயிட்டுருக்கு, 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இது எங்கே இருக்க போகுது அப்படின்றத நான் திங்க் பண்ணணும். நிறைய கிரிட்டிக்கல் திங்கிங் ஒர்க் இதுக்கு இருக்குது. அதெல்லாம் தான், அதில் இருக்க ஃபைண்டிங்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு ஈஸியாக ஏதோ ஒன்று பேசணும்ப்பா, ஓகே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் இது என்னோடய எல்ஜே ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருப்போது, இந்த ஒரு கான்டென்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதால நான் யாரை டச் பண்ணணும்னு நினைக்கிறேன், யார்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன், யாரோட லைஃப்பை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், யாரோட கரியரில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டீப் ஒர்க் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு கான்டென்ட் க்ரியேஷனில் ஒரு QC, அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் ஒரு QC, அதுக்கப்புறம் அது எடிட்டர்கிட்ட போயிட்டோன்னா ஒரு QC, அவங்க எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு QC, அதுக்கப்புறம் என்னோட பார்ட்னர் ஒரு QC, அதுக்கப்புறம் திருப்பி நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு QC, எல்லாமே முடிச்சுட்டு 4 கண்கள் பார்த்த பிறகு தான் இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு வருது. எவ்வளோ ஒர்க் இருக்குல்ல இதில். இது இந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோ உங்ககிட்ட வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 பேரோட உழைப்பு இருக்குது. 4 பேரோட உழைப்பு அப்படின்றது சில மணி துளிகள் கிடையாது, பல மணி நேரங்கள். கரெக்டாக? இவ்வளோத்தையும் நான் ஏன் உங்களுக்காக செய்கிறேன்? ஏன்னா என்னோட லாங் டேர்ம் விஷன் என் கண்ணு முன்னாடி எப்போவுமே இருக்குது. நான் என்னோட எல்ஜே ஃபேமிலியில் 10 லட்சம் பேருக்காவது அவங்களோட கரியர் சக்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இதை நோக்கி தான் என்னோட பாதை இருக்குது, இதை நோக்கி தான் என்னோட பயணம் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஒரு தொலைநோக்கு பார்வை கண்டிப்பாக தேவை லைஃப்பில். அது இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? எஸ், மை லைஃப் இஸ் மீனிங்ஃபுல் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கை, அதை நோக்கி தான் நம்ம டெய்லி எந்திரிக்கிறோம்ல. இல்லைனா எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயோ எந்திரிக்கணுமா, ஐயோ ஆஃபீஸ் போகணுமா, ஐயோ திருப்பி வரணுமா, ஐயோ இதெல்லாம் என்ன கத்திக்கிட்டே இருக்குங்க வீட்டில், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். அப்படி இல்லாமல் என்னோடய லைஃப்க்கு ஒரு மீனிங் இருக்குது. இதுதான் அந்த மீனிங் அப்படின்றது நம்ம கொடுக்குறது தான் மீனிங் இல்லையா? அந்த மீனிங்கை நான் இப்படி என்னோடய லைஃப்க்கு கொடுத்துக்கிறேன். இது ப்ரொஃபஷ்னல் ஆங்கிளில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோடய பர்சனல் லைஃப்பை அதிக அளவுக்கு நான் இங்கே யூடியூப்பில் ஷேர் பண்ணுறது கிடையாது. நம்மளோட கோர்ஸஸ்லாம் நிறைய என்னோடய பர்சனல் எக்ஸாம்பிள்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் நிறைய ஷேர் பண்ணுவேன். ஏன்னா அது என்னோட சேஃப் ஸ்பேஸ் வச்சுக்கோங்களேன். லாவண்யா ஜெயக்குமார் .comல இருக்க கோர்ஸ்களில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், ஓகே இங்கே ரெலவெண்ட்டாக இருக்குன்ற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறது. இங்கே பல கண்கள் பார்த்துட்ருக்கு நம்ம எல்ஜே ஃபேமிலியை தவிர. ஓகே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்மளை அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரியான பல கண்களும் பார்த்துட்ருக்கு. அதனால தான் நான் நிறைய விஷயங்களை இங்கே நான் ஷேர் பண்ணுறது கிடையாது. பட் ஸ்டில் நமக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்லையோ இல்லை பர்சனல் லைஃப்லையோ ஒன்று நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது, அந்த தொலைநோக்கு பார்வையில் நீங்கள் திடகாத்திரமாக இருக்கும்போது, டெய்லி காலையில் எந்திரிக்கும் போதும், மத்தியானம், நைட்டு, ஈவினிங் எல்லாமே அதில மட்டுமே உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா, உங்களோட லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேர்ன் அவுட்டாக ஆனீங்கனாலும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்கனாலும் இல்லை, அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். அது வந்து லாங் டேர்மாக இருக்காது, வாரங்களும் மாதங்களும் வருடங்களாக இருக்காது. நீங்கள் உடனே ஜம்ப் பண்ணி எழுந்திருப்பீங்க, உடனே டக்குன்னு ஓகே ஏய் ஏ மைண்டு என்ன பண்ணிகிட்ருக்க நீ, வா பின்னாடி வா, ஒழுங்கா நீ வேறு ரூட்டுக்கு போயிட்டுருக்க, உன் பாதை இது தான், உன் பயணம் இது தான் அப்படின்ட்டு உங்களுக்கே நீங்கள் சொல்லி கரெக்டாக அந்த எங்கேயோ போகிற குதிரையை, இந்த மனதுன்ற இந்த கடிவாளம் கட்டாத குதிரையை திருப்பி எடுத்துகிட்டு வந்து கரெக்டான பாதையில் பயணம் செய்ய வைப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு தொலைநோக்கு பார்வையாக பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷ்னல் லைஃப் செட் பண்ணிக்கோங்க. அதில் ரொம்ப திடகாத்திரமாக இருங்க. அது உங்களோட லைஃப்பை ரொம்ப மீனிங்ஃபுல்லாக மாற்றும். அண்ட் தென் உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு யூனிவர்ஸோட, இந்த ஹையர் பவரோட ரொம்ப கனெக்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. எனக்குன்னு ஒரு விஷன் இருக்கிறதும், அந்த விஷனில் நான் ரொம்ப நிலையாக இருக்கிறதும், அதை நோக்கி மட்டுமே நான் இங்கே ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறதும், நான் இங்கே வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்காக விளையாடலை, நான் இங்கே எல்ஜே ஃபேமிலி கூட 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ கூட இல்லை, நான் 50 வருஷத்துக்கு இருக்கேன். அடுத்த 10 20 30 40 50 வருஷத்துக்கு உங்கள் கூட தொடர்ந்து வந்து உரையாட போகிறேன், உங்ககிட்ட தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட உயர்வு தாழ்வு, ஃபெயிலியர் சக்ஸஸ், என்னோட மைண்டில் என்ன போயிட்டுருக்கு, என்னோட ஸ்கில்ஸில் என்ன போயிட்டுருக்கு, நான் என்ன புக்ஸ் படிக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்களை நான் உங்ககிட்ட தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இல்லையா. இதுக்கு காரணம் என்ன, என்னோட தொலைநோக்கு பார்வை எனக்கு தெளிவாக, அந்த புரிதல் எனக்கு இருக்குது. அதனால் எனக்கு காலைல எந்திரிக்கும் போது ஒரு பர்பஸ் இருக்குது, அந்த பர்பஸ்ஃபுல்லான வாழ்க்கை நான் வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு மன நிறைவு இருக்குது. அது உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் எதுக்காக ஓடுறீங்க, இந்த ஓட்டம் யாருக்காக ஓடுறீங்க, இதுக்கு பின்னாடி என்ன உங்களோட வாழ்க்கையின் அர்த்தம், அதை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையின் அர்த்தம் திடீர்னு மேலே இருந்து நம்மளுக்கு ஒரு வேர்டிங்கெல்லாம் தெரியாது, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுனால. ஸோ யா, நான் இப்படி தான் என்னோடய வாழ்க்கையின் அர்த்தம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் நான் தொலைநோக்கு பார்வையாகவும் நான் செட் பண்ணியிருக்கேன். நம்ம தொலைநோக்கு பார்வை ரொம்ப தெளிவாக இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம் அப்படின்றதுல நம்ம நிலையாக இருப்போம். ஏன் ஒரு விஷயத்தை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்றதுலையும் தெளிவாகவும் நிலையாகவும் இருப்போம். உங்களோட தொலைநோக்கு பார்வை என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா, கண்டுபிடிக்கிறது அப்படின்றத விட ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, இல்லையா, அந்த தொலைநோக்கு பார்வை என்ன, உங்களோட நோக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள், உங்களோட ஸ்கில் செட், உங்களோட மைண்ட் செட், உங்களோட திறன்கள், உங்கள் மனம், இதில் தொடர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு lavanya.jayakumar.comல இருக்க நம்மளோட கோர்ஸ்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன், டெஸ்க்டாப், லேப்டாப் எதுலேயுமே நீங்கள் lavanya.jayakumar.comல இருக்க கோர்ஸ்களை ஆக்சஸ் பண்ண முடியும். நான் உங்களை lavanya.jayakumar.comல மீட் பண்ணுறேன்.